உக்ரைனில் போர்க்களத்திற்கு மத்தியில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மாணவர்கள் தங்களை மீட்கக் கோரி கண்ணீரும் கம்பளையுமாக கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த கோவஞ்சேரியைச் சேர்ந்த ஆனந்தன் கவிதா தம்பதியின் மகள் ஆர்த்திகா உக்ரைனின் கார்கிவில் உள்ள கல்லூரியில் 5ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வருகிறார். கார்கிவில் 2 நாட்களாக உக்ரைன் ரஷ்ய படைகள் கடுமையாக மோதலில் ஈடுபட்டு வருவதால் மாணவி ஆர்த்திகா மற்றும் பல தமிழ்நாட்டு மாணவர்கள் மெட்ரோ ரயில் பாதை பதுங்கு குழியில் தங்கியுள்ளனர். இந்திய தூதரகம் இவர்களை இதுவரை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் எந்நேரமும் வெடிச்சத்தம் முழங்குவதாகவும் பெற்றோரை தொடர்பு கொண்டு ஆர்த்திகா கூறியுள்ளார். இதையடுத்து தனது மகள் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைவரையும் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியரிடம் ஆர்த்திகாவின் பெற்றோர் மனு அளித்தனர். மாணவியிடம் பேசிய ஆட்சியர் மீட்டு வர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இல்ல அத ஏனே புரியுது மேம். இப்ப நீங்க இத ஸ்டே எங்க பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கூட? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த பால்சாமி சவுந்தரலதா தம்பதியின் மகன் பெருமாவளவன் லூகான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருடன் தமிழ்நாட்டு மாணவர்கள் மோனிஷா, ரஞ்சித்குமார், சங்கமேஸ்வரன் ஆகியோர் எல்லைப்பகுதியில் உள்ள சுரங்கங்களில் தங்கியுள்ளனர். இவர்களை பத்திரமாக மீட்டு அழைத்து வரக்கோரி பெருமாவளவனின் சகோதரி சச்சிந்தா மாலினி விருதுநகர் ஆட்சியரிடம் மனு அளித்தார். தம்பி வந்து ருபீஸ்னியில் இருக்க மெடிக்கல் காலேஜில் வந்து எம்பிபிஎஸ் 5th இயர் படிச்சுட்டு இருக்கான். இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்னால அவங்களால இந்தியா வர முடியாமல் சுச்சுவேஷனாக இருக்குது. தமிழ்நாடு அரசு சொன்ன அந்த எல்லைக்கு வர்றதுக்கு வந்து 1350 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணி வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்காங்க. ஸோ ரஷ்யாவுக்கும் இவங்களுக்கும் பக்கத்து பக்கத்தில் 50 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரஷ்யாவிலேருந்து வர மாதிரி ரஷ்ய அரசுக்கிட்ட பேசி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கானை அடுத்த வானவல் நகரைச் சேர்ந்த மாணவர் பரத் யோகேஷ் கார்கிவ் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படித்து வருகிறார். சக மாணவர்கள் 600 பேருடன் பரத் யோகேஷ் விடுதியிலேயே 5 நாட்களாக பரிதவிக்கிறார். மகனை தொடர்பு கொள்வதே மிகுந்த சிரமமாக இருப்பதாக குடும்பத்தினரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். மகனை மீட்டு அழைத்து வர வேண்டும் என தாய் கோரிக்கை வைத்துள்ளார். என் பையன் வந்து பரத் யோகேஷ் வந்து உக்ரைனில் இருக்கிற கார்கிவ் நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து திடீர்னு அங்கே வந்து போர் வந்துடுச்சு. போர் வந்ததால் அவனால் வந்து அங்கேருந்து எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல. ஹாஸ்டலில் இருக்கிற பங்கர்ஸில் வந்து தங்கியிருக்கான். அவனுக்கு வந்து அங்கே உணவோ தண்ணியோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவன் அங்கே இருக்கிற ஆர்மியோட கண்ட்ரோலில் வந்துட்டான். இதனிடையே கார்கிவ் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் விடுதியின் அடித்தளத்தில் இந்திய மாணவர்கள் தங்கியுள்ள வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. உணவு தண்ணீர் இல்லாமல் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி இருப்பதாக கூறும் மாணவர்கள் 1 மணி நேரம் மட்டுமே விடுதிக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதாக புலம்புகின்றனர். அதுவும் மொபைல் சார்ஜிங் செய்வதற்காக மட்டுமே அனுப்பப்படுவதாகவும் இந்திய அரசு தங்களை விரைவில் மீட்கும் என நம்புவதாகவும் மாணவர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.